கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு விசை கூட இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்ல அருமையான அருமையான ஜனமே இந்த நாட்களிலே கர்த்துடைய வார்த்தையே அடிக்கடி கேட்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் நாம் ஒரு காலத்திலே பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் பிரஜாதி ஜனங்களாக இருந்தோம் இப்படிப்பட்ட மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தன் நமக்கு தந்திருக்கிறார் எனவே எப்போதும் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்க கடனாளிகளா இருக்கிறோம் அலையிலுயா இந்த வேளையிலும் மோசையின் அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மோசையின் அனுபவங்களிலே முதலாவது யாத்ராகமோ மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் இங்கே குறித்து தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் வா என்று சொல்லும் போது அழைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது முதலாவது இந்த மோசே தேவனால் அழைக்கப்பட்டவன் இந்த மோசையை தேவன் எதற்காக அழைத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தம்முடைய ஜனம் எழுபத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வாக்குத்தந்த தேசமாகிய காணானுக்கு நேராக அழைத்து வரும்படிதான் தேவன் இந்த மோசையை வா என்று சொல்லி அழைத்தார் அலையிலுயா பொதுவாக பார்க்கும்போது தேவன் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார் தேவன் அழைத்தபடியினால்தான் இன்றைக்கு நாம் ஏசு கிறிஸ்து சுயரத்தினாலே சம்பாதித்த சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம் வேதத்திலே பார்க்கும்போது தேவன் நம்மை எதற்காக அழைக்கிறார் என்று சொன்னால் ஒன்று கொருந்திய ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் குமாரனும் நம்முடைய இருக்கிற கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அன்பான தேவ ஜனமே நாம் தேவனோடு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் என்பது யாரோடு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அனைவருடைய ஐக்கியங்கள் உலக மனிதர்களோடு இருக்கிறது அனைவருடைய ஐக்கியங்கள் தேவனுக்கு வெளியே என்ன செய்கிறது இருக்கிறது இந்த நிலவரத்தை வைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைவருடைய ஐக்கியம் ஸ்மார்ட் போனோடு என்ன செய்கிறது இருக்கிறது ஒரு நாள் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து அதை வாசிக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஆனா ஒரு நாள் மொபைலை பார்க்காத ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம் அலையிலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மொபைலோடு என்ன செய்கிறார்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்கள் அன்பானவர்களே நாம் அழைக்கப்பட்டத நோக்கமே கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியங்கள் இருக்க வேண்டும் அன்பான வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு பெரிய அறிவுரை என்ன என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுங்கள் உங்கள் நேரங்களை கிறிஸ்துவோடு செலவிடுங்கள் வாழ்க்கை மிகவும் பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் மொபைலோடு எவ்வளவு நேரங்களை நாம் செலவிடுகிறோம் இன்றைக்கு அது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாய் மாறி போய்விட்டது அதை தூக்கி தூர வைக்க முடியாத ஒரு நிலவரத்திலே நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம் எனவே பயன்படுத்துவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்துங்கள் எல்லா நேரமும் அதிலே நேரத்தை செலவிடாதிருங்கள் கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கவில்லை கிறிஸ்துவோடு ஐக்கியமாக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் தேவனுக்கு நேரத்தை கொடுங்க இன்றைக்கு ஜெப நேரங்கள் வாழ்க்கையிலே திருடப்படுகிறது ஆனால் சிந்திப்பார் இல்லை ஜெப பற்பல வேலைகளை செய்கிறோம் ஜெபத்துக்கு வந்து உட்கார மாட்டேங்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் சிந்திக்க வேண்டும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அலைலுயா மார்த்தால் மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் பார்த்தால் யாருக்காக வேலை செய்தால் ஏசுக்காக வேலை செய்தால் ஆனா அந்த நேரத்தில் இயேசு வேலை எதிர்பார்க்கவில்லை தன்னுடைய பாதத்தில் அமர்கிறது தான் எதிர்பார்த்தார் அல்லை எனவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை சரியாக நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் தேவனுக்கு நேரத்தை நாம் கொடுக்கிறது இல்லை தேவனுடைய பாதத்திலே வந்து அமர்கிறது இல்லை தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நோக்கி பார்க்கதில்லை அவ்வளவு விஷயான ஒரு உலகத்துல பிசியாக என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா ஒன்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை அழைத்தது கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு மாத்திரமே அலையிலுயா எனவே தேவ பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஒரு ஊழியர் அவர் தன்னுடைய சபை மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அடிக்கடி வருகிறதில்லை எனவே அவர் தன்னுடைய சபை மக்களை ஒரு சாயங்கால வேளையில் அழைத்து அவர்களுக்கு கருத்துடைய வார்த்தையை சொன்னார் சொல்லும் போது ஒரு ஓமையை அவர்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்தார் ஒரு மனிதன் தூர இடத்திற்கு போவதற்காக அவன் பிரயாணப்பட்டான் அவன் பிரயாணப்பட்டு தான் நினைத்திருக்கிற அந்த இடத்துக்கு போகிற வழியிலே சில கள்ளர்கள் அவனை பிடித்து அவனை அடித்தார்கள் அந்த பிரயாணப்பட்ட மனிதன் தன்னுடைய பிரயாண செலவுக்காக ஏழு டாலரை தன்னுடைய கரங்களில் வைத்திருந்தான் அப்பொழுது அந்த கள்ளர்கள் அவனை அடித்து அந்த ஏழு டாலரையும் பிடுங்கிக் கொண்டார்கள் அப்பொழுது இந்த பிரயாணப்பட்ட மனிதன் சொன்னான் நீங்கள் ஆறு டாலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு டாலரை எனக்கு தாருங்கள் நான் பிரயாணமாய் போகிறேன் அது எனக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆனா அந்த கள்ளர்கள் அவனை அடித்து ஏழு டாலரையும் எடுத்துக்கொண்டு போய் போய்விட்டார்கள் அந்த ஊழியர் சபை மக்களை பார்த்து கேட்டார்களாம் இந்த கள்ளனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்போது அவர்கள் சொன்னார்களாம் அந்த கள்ளர்கள் ரொம்ப மோசமானவர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள் அந்த மனிதன் தான் வைத்திருந்த ஏழு டா ஆறு டாலரை தருகிறேன் என்று சொல்லி ஒரு டாலரை திரும்பி கேட்டதுக்கும் கொடுக்கலன்னு சொன்னா இந்த கலர்களை போல மோசமான கலர்கள் வேற யாருமே இருக்க முடியாது என்று சபை மக்கள் சொன்னார்கள் அந்த ஊழியர் சொன்னாரா அந்த கலர்கள் யாரும் இல்லை அந்த கலர்கள் நீங்கள்தான் தேவன் கொடுத்த ஏழு நாட்கள்லே தேவன் உங்களுக்கு ஆறு நாட்களை தருகிறார் ஆனால் ஒரு நாள் கருத்திற்காக உங்களால் கொடுக்க முடியவில்லை ஜனங்கள் உணர்வடைந்தார்கள் சண்டை ஆறாத சரியாய் பங்கு பெற்றார்கள் கர்த்தரை நேசித்தார்கள் அலைலுயா அன்பான தேவ பிள்ளைகளே நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை அழைத்தது நாம் பூமியிலே கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு மாத்திரமல்ல நிச்சயத்திலும் அவரோடு கூடுதான் இருப்போம் அலைலுயா இந்த பூமியிலே தேவனோடு கிறிஸ்துவோடு நம்மால் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயத்திலே நாம் எப்படி கிறிஸ்துவோடு கூட இருப்போம் எனவே அன்பானவர்களே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் நம்மை அழைத்ததன் நோக்கம் நாம் ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் அல்ல இல்லையா அண்டோருடைய பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க அதில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அதில் இருக்கிற நன்மைகள் ஆசிர்வாதங்கள் எந்த மனித போ பேசிட்டு இருந்தாலும் நமக்கு கிடைக்காது அல்ல லுயா நீங்கள் எந்த மனுஷன்ட்டையும் உங்களை நேசிக்கிற உங்களை அன்பு உருகிற யார்கிட்ட போயும் நீங்கள் உங்கள் கதையை சொன்னா உங்களுக்கு தேவ சமூகத்துல சொல்லி வருகிற அந்த சந்தோஷம் சமாதானம் நிச்சயம் வராது அதனால தேவனிடத்துல கிறிஸ்தன்ல நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் இன்னும் வந்து சொன்னிக்க நான்கு ஏழை வாசிக்கலாம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை இங்கே பவுல் சொல்லுகிறார் திசலோனிக்கர் சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார் தேவன் நம்மை அழைத்தத நோக்கம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் அலைலுயா ஏன் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் அலைலுயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்லுகிறது எனவே அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் பாவம் நிறைந்த உல ஒரு உலகம் அசுத்த நிறைந்த ஒரு உலகம் நம்முடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் பாவத்துக்கு நேராய் தூண்டி விடுகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம் ஆனாலும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அலேலுயா ஏனென்று சொன்னால் நம்முடைய தகப்பன் பரிசுத்தர் அலேலுயா பொதுவாக உலகத்திலே சொல்லுவார்கள் தந்தை கேட்ட தமையனு சொல்லுவார்கள் இவனை பார்த்தால் இவனுடைய தகப்பனை போல் என்ன செய்கிறான் இருக்கிறான் நாமும் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது இவன் கிறிஸ்துவை போல் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் நான் அல்ல எனக்குள் யார் வாழ்கிறார் வாழ்கிறார் எனவே அன்பானவர்களே இந்த பரிசுத்த ஜீவியத்தை நான் வாஞ்சிப்போம் கர்த்தருக்காக நான் பரிசுத்தமாய் வாழும் என்று சொன்னால் நம்முடைய வாயில் அதிகாரம் இருக்கும் அலைலுயா பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய நாவிலே கர்த்துடைய அதிகாரம் இருக்கும் அலைலுயா எனவே அன்பானவர்களே பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் கருத்து நம்மை ஆயத்தப்படுத்துவார் ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார் பரிசுத்த ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாஞ்சிக்க வேண்டும் பிலிப்பியர் மூன்று பதினான்கை நாம் வாசிக்கலாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் இங்க பௌல போஸ்தலன் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் தேவன எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் பரம அழைப்புக்காக அழைத்தார் அலைலுயா அன்பான தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பரம ஏறு சிலைமுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அலையிலுயா இதே போல ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அலைலுயா தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் நமக்காக கர்த்தர் ஒரு நகரத்தை கட்டி மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார் லேலுயா எனவே பரம அழைப்புக்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதை மறந்து போகக்கூடாது இன்றைக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு வருகை குறித்த வாஞ்சை இல்லை வருகை குறித்த எண்ணங்கள் இல்லை வருகை குறித்த நினைப்புகள் கூட இல்லை அன்பானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார் அவர் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார் அலைலுயா அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தேசத்தில் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே கர்த்தர் நம்மை பரம அழைப்புக்காக அழைத்திருக்கிறார் அதையே நோக்கி அங்கே பார்த்து நான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அலையுய்யா பூமியில் நாம் வாழ்கிறோம் பூமியில் நாம் வாழ்வதற்கு அநேக காரியங்கள் தேவை இருக்கிறது அதெல்லாம் கர்த்தர் செய்வார் ஆனால் நம்முடைய வாஞ்சை தாகம் நம்முடைய நோக்கம் எல்லாம் பரம அழைப்பாக இருக்க வேண்டும் அலைலுயா பரத்தை நோக்கி இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு என்னதான் தந்திருந்தாலும் அவையெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் நாமும் அவைகளை விட்டு விலகி விடுவோம் ஆனா பரமா ராஜ்யம் என்பது அது நமக்கு நித்தியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அலைலுயா எனவே அன்பானவர்களே இந்த நாட்களிலே எப்போதும் பரத்தை நோக்கி பாருங்கள் கர்த்தராக இயேசு எப்போதும் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார் என்கிற தாகத்தோடும் வாஞ்சியோடு நாம் காணப்பட வேண்டும் வருகை குறித்த நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும் உண்மையிலே அந்த நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை நினைத்து ரொம்ப மகிழ்ச்சி படுகிறது உண்டு சந்தோஷப்படுகிறது உண்டு நானே நினைப்பேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து மறைத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னு சொன்னா அந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவ்வளவோ கர்த்தரை நேசித்திருக்கிறார்கள் கர்த்தரை வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்திருக்கிறார்கள் ஒரு ஆராதனை என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஒரு வருகையின் பாடல் இருக்கும் அலை லுயா ஏனென்று சொன்னால் ஜன சபையில் வாரத்தில் ஒரு நாள் வருகிறார்கள் கருத்துடைய நாளில் அவர்களுக்கு வருகை என்பதை நினைப்பூட்டும்படியாகத்தான் அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் மூன்று பாடல்களில் கடைசி பாடலே வருகையின் பாடலாய் வைத்தார்கள் அலை இன்றைக்கு அநேகருக்கு வருகை குறித்த எண்ணங்கள் வங்கி போய்விட்டது எனவே நாம் பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து போக கூடாது இரண்டாவது இந்த மோஸ்டைக்குள் இருந்த அனுபவம் என்னாகமோ பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் இங்கு மோசை குறித்து பார்க்கிறோம் மோசே பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம் இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் புருஷர்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் தவிர இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அவர்கள் கலகம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இப்படியெல்லாம் வேதத்தில் இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து பார்க்குறோம் இந்த ஜனங்களை எல்லாம் நடத்தின மோசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அலையிலுயா பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்று இருக்கிறோம் நாம் எவ்வளவோ சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகருக்கு அது இல்லை பேச ஆரம்பித்தா வெறும் கோபமாக தான் என்ன வருது டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தைகளை நினைச்சுக்கிறோம் வாயிலேருந்து விட்டு விடுகிறோம் ஆனால் அது மற்றவர்களை காயப்படுத்துமா மற்றவர்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துமா என்பதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை பிள்ளைகள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும் இத்தனையோ லட்சம் ஜனங்களை நடத்தின மோசே குணம் உள்ளவன் என்று மோசி சொல்லலை தேவன் சொன்னார் அலைலுயா அன்பானவர்களே சாந்த குணம் என்பது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அநேக பிரச்சனைகளை அதை அமர்த்தும் அலைலுயா அநேக கோபக்காரர்களையும் அதை என்ன செய் அமர பண்ணும் அதனால் குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரஜாதி ஜனங்களிடத்துலலாம் நாம் பேசும்போது ரொம்ப ஞானமாக பேசும் அன்பா பேசும் சாந்தமா பேசும் அதனால தான் பவுல் தீமத்துக்கு சொல்லும் போது சொல்லுகிறார் ரெண்டு தீமத்தையோ நான்கு ரெண்டே வாசிக்கலாம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற ரெண்டு தீமத்தையும் நான்கு ரெண்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு இங்க பவுல் தீமத்துக்கு சொல்லும் போது நீ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது சாந்தத்தோடு சொல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் வலையிலுயா நான் மற்றவர்களை கண்டனம் பண்ணும் போதும் கடிந்து கொள்ளும் போதும் புத்தி சொல்லும் போதும் சாந்தமா சொல்ல வேண்டும் அலைலுயா சாந்தமாய் பேசுகிற வார்த்தைகள் அனைவருடைய வாழ்க்கையில நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் வலையிலுயா அதனால தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறித்து இயேசுவே சொல்லும்போது மத்திய பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னார் அலையலையா கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற நாம் எவ்வளவோ சாந்தத்தை வெளியே காட்ட வேண்டும் அலைலுயா நம்முடைய வார்த்தைகள் சாந்தமுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் அன்பா பேச பழகணும் எடுத்தறிந்தெல்லாம் பேசக்கூடாது சிலருக்கு எப்ப பார்த்தாலும் தான் பேசுவார் அது ஒரு சுபாவம் மாற்றம் ஒரு சில வேளையில் நம்ம கோபமா பேசினாலும் அடுத்த நிமிஷம் அவங்கள கூப்பிட்டு அன்பா பேசணும் அலைலுயா அதை கருத்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் இப்போ தெய்வ பிள்ளைகள் இல்லை சாந்தகுணம் உள்ளவர்களாக இருக்கணும் ஆறு லட்சம் புருஷர்கள் ஸ்திரீகள் இந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பழகி பெருகுங்கள் எனவே எத்தனையோ ஜனங்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் சாந்தகுணம் உள்ளவன் என்று தேவனால் சாட்சி பெற்றார் அல் லியா இன்றைக்கு ரெண்டு பிள்ளைகளை நடத்துகிற பெற்றோருக்கு என்ன இல்லை சாந்தகுணம் இல்லை கோவம் வந்தால் பிள்ளைகளை எங்கே அடிக்கிறோம்னே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ரெண்டு பிள்ளைகளை நடத்துற நமக்கே சாந்த வர வரமாட்டேங்க ஆறு லட்சம் புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரையும் நடத்தின மோசை குறித்து கருத்து இவன் மிகுந்த குணம் உள்ளவன் எனவே அன்பானவர்களே இந்த நாட்களில் நாம் நல்ல சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக என்னாகமோ பன்னிரெண்டு ஏழை வாசிக்கலாம் என் தாசாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் இங்க மோசை குறித்து தேவன் சொல்லும் போது என் தாசனாக மோசி அப்படிப்பட்டவன் அல்ல என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அலைலுயா மோசியுடைய மூன்றாவது அனுபவம் அவன் உண்மையுள்ள இருந்தான் அலைலுயா அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நம் எல்லா பகுதியிலையும் உண்மையுள்ளவர்களாக இருக்க பிரயாசப்பட வேண்டும் சில வேளைகளில் பொய்களை பேசி விடுகிறோம் சிலர் பயந்து என்ன செய்வார்கள் பொய்களை பேசுவார்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் பெற்றோர் அடிப்பார்கள் என்பதற்காக பயந்து என்ன செய்வார்கள் பொய் பேசுவார்கள் உண்மையை பேச ஆசை இருந்தாலும் பெற்றோர் அடித்து விடுவார்களோ என்கிற பயத்தினால் என்ன செய்வார்கள் பொய் பேசுவார்கள் எனவே பெற்றோர்கள் அடித்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி உண்மையை சொல்ல பிள்ளைகள் பழகிக்கொள்ள வேண்டும் எல்லாருமே நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கருத்து சொல்லுகிறது இருபத்தி எட்டு இருபதை வாசிப்போம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வரவன் ஆகிறதுக்கு தீவிக்கிற தீவிரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான் இங்கே பார்க்குறோம் உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்குறோம் ஆசீர்வாதத்தை நம்ம தேடி போய் அவசியம் இல்லை கர்த்தர் தந்த வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் வேலை ஸ்தலத்தில் தொழில் ஸ்தலத்தில் மற்றவர்களோடு பழகுகிற பேசுகிற வாக்கு கொடுக்கிற காரியங்களில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஆசிர்வாதம் தானாய் வரும் வலையிலுயா வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனிதனுக்கு பரிபூரண ஆசிர்வாதம் உண்டு என்னென்னு சொன்னால் இதை சொன்னவர் அதை செய்ய வல்லவர் அலைலுயா ஆனால் அன்பானவர்களே உண்மையுள்ளவர்களாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் ஒருவேளை நம்ம அறியாமல் ஒரு பொய் வந்தாலும் நம்ம தெரிந்து பொய் சொன்னாலும் அடுத்த நிமிஷம் நாம் சுதாரித்து கொண்டு உண்மையை பேச வேண்டும் அலையிலுயா அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக பொய் பேசுனா தான் பொய் பேசுறேன்னு என்ன செய்யும் தெரியும் என நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய தவறுகளை நமக்கு உணர்த்தி தருகிறவர் எனவே நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் வெளிப்படுத்தின இருபத்தி ஒன்று எட்ட வாசிப்போம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பொய் பேசுகிறவர்கள் எங்கே பங்கடைவார்கள் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் எனவே அன்பானவர்களே பொய்களை நம்மை விட்டு கலைந்து உண்மையை பேசுவோம் என்ன பிள்ளைகள் பெற்றோரிடத்துல உண்மையை பேசு தப்பு செஞ்சா ஒரு ரெண்டு அடி தருவாங்க நன்மைக்காகத்தான் இருக்கும் பெற்றோர்களுடைய அடி பிள்ளைகளுக்கு எப்பவும் ஆசீர்வாதம் அலை பெற்றோர்களுடைய கண்டிப்பு பிள்ளைகளுக்கு எப்போதும் நன்மைதான் அலையுய்யா அதற்கு அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சாட்சியா இருக்கிறார்கள் அநேக தெய்வ மனிதர்களிடத்திலே கேளுங்கள் சொல்லுவார்கள் நான் இன்னைக்கு இந்த நிலவரத்தில் இருக்கிறதற்கு காரணம் என் பெற்றோர் என்னை அன்றைக்கு கண்டித்து வளர்த்தினதனால் அலையலு எனவே அன்பானவர்களே இந்த நாட்கள்ல நான் உண்மையை பேச வேண்டும் கணவன் மனைவி உறவா உண்மையை பேசுங்க கர்த்தர் பார்க்கிறார் போய் பேசுனா தெய்வன் அறிவார் உண்மையை பேசுங்க கணவன் மனைவி உறவுல ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது எந்த காரியமாக இருந்தாலும் கணவனுக்கு தெரிய செய்யும் மனைவிக்கு தெரிய செய்யும் பிள்ளைகள் நீங்கள் பெற்றோருக்கு தெரிய எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கலாம் நீங்கள் பெற்றோருடைய கண்களை மறைக்கலாம் பெற்றோர்களை நீங்கள் ஏமாற்றலாம் ஆனால் நீங்கள் பெற்றோரெல்லாம் ஏமாற்றுறது உங்க வாழ்க்கையை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் எனவே எல்லார் உண்மையுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் உண்மை இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாயி வைப்பார் அலை பரிபூரண பரிபூர்ண நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருவார் அலை எனவே நாம் உண்மை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்க பிரயாசப்பட வேண்டும் ஒரு வேளை பொய் வந்தாலும் உணர்வடைந்து மறு நிமிஷமே உண்மையை பேசுங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் ஆவியானவர் உணர்த்தும்போது உணர்த்தும் போது உள்ளங்களை கடினப்படுத்த உடனே அந்த காரியங்களை சரி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு சமாதானம் உண்டாகும் நான்காவதாக அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது என் தேவனே அவளை குணமாக்கும் என்று இங்க இங்கே தன் சகோதரிக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம் தன் சகோதரிக்காக பரிந்து பேசினவன் அதான் இருந்த நான்காவது அனுபவம் எதற்காக மோசே தன்னுடைய சகோதரிக்காக பரிந்து பேசினார் அதே அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் எத்தியோபியா தேசத்து மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி மோசைக்கு விரோதமாய் பேசினது நிமித்தம் தேவன் மிரியாமை அதற்காகத்தான் இந்த மோசே அறிந்து பேசி கெஞ்சினான் அன்பானவர்களே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படத்துகிறவர்களுக்கு தேவையில்லாமல் பேசக்கூடாது அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் நீங்கள் மற்றவர்களிடத்திலே பேசாதிருங்கள் அது கருத்துடை பார்வைக்கு அருமையானதாக ஒருவேளை அவர்களிடத்திலே சில தவறுகள் இருந்தால் நீங்கள் சாந்தமாக சொல்லுங்கள் ஆனா தூற்றி திரியாதிருங்கள் விரோதமாய் முறுமுறுக்காதிருங்கள் பேசாதிருங்கள் அதை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டா இங்கே மோஸ்டைக்கு விரோதமாய் மிரியாம் பேசின போது தேவன் அவளை தண்டித்தார் என்று பார்க்கிறோம் சிலர் சொல்லுவார்கள் அவங்களுக்கு விரோதமா பேசும்போது கர்த்தர் தண்டித்தா பாத்தியா பார்த்தீர்களா எனக்கு விரோதமா பேசுனா கர்த்தர் அவனை தண்டித்தார் அது பெருமையாக சொல்லுவார்கள் அதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா எனக்கு விரோதமா பேசினா கர்த்தர் அவன் அடித்தார் அப்போ மற்றவர்கள் பார்க்கும்போது எனக்கு விரோதமாய் நினைச்ச மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படின்னு அதை பெருமையா சொல்லுவார் அது நல்ல ஆவி உடையவர்கள் அல்ல ஒருவேளை நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் பேசி கர்த்தர் அவனை தண்டிப்பார் என்று சொன்னால் அதை நம்ம பெருமையா சொல்றதில்லை சந்தோஷப்படுறதில்ல அது நல்ல ஆவி உடையவர்கள் அல்ல அவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும் அதுதான் நல்ல ஆவி உடைய மனிதர்கள் நல்ல இங்க இங்கே மோசே அதுதான் செய்தான் தன் சகோதரியை தனக்கு விரோதமாய் பேசின தன்னுடைய சகோதரியே தேவன் கண்டித்த போது அவன் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கெஞ்சினான் ஆண்டவரே வர மன்னியப்பா அவளுக்கு இதில் தண்டனை இருந்த நல்ல ஒரு விடுதலைய தார் என்று ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சினான் இதுதான் தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒரு அனுபவம் அல்ல எனவே அன்பானவர்களே இந்த நாட்களில் நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும் நமக்கு விரோதமாய் பேசினவர்களாக இருந்தாலும் சரி நம்மை தூக்கித் திரிந்தவர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் நாம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும் அலையுய்யா நாம் எவ்வளோ தவறுகளை செய்கிறோம் எவ்வளோ குத்தங்களை செய்கிறோம் ஆனால் நமக்காக கத்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டு தான் இருக்கிறான் எனவே நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து கொள்ள வேண்டும் எனவே அன்பானவர்களே பரிந்து பேசுவது தேவ ஜனத்துக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒரு அனுபவம் நாம் எல்லாருக்காக பரிந்து பேச வேண்டும் ஒருவேளை சிலர் நம்மை வெறுக்கலாம் ஒருவேளை நம்மை சிலர் புறக்கணிக்கலாம் இல்லாதது பொல்லாதது சொல்லலாம் நம்ம செய்யாததை செய்ததாக சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்போது இழப்புகள் வரும்போது நஷ்டங்கள் வரும்போது அதில் நம்ம சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் அவர்களுக்காக கர்த்திடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அலை எனவே பரிந்து பேசுங்கள் இங்கே மோசே தன்னுடைய சகோதரிக்காக பரிந்து பேசினான் நாம் நம்மோடு கூட ஆராதிக்கிற தெய்வ ஜனத்துக்காக கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் நம்ம அந்த வயசுகளை பொறுத்து ஒரு தகப்பனாக பார்க்குறோம் ஒரு தாயாக பார்க்குறோம் ஒரு சகோதரியாக பார்க்குறோம் ஒரு சகோதரனாக பார்க்குறோம் ஆனால் கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் அலைலுயா எனவே நான் ஒருவருக்கு ஒருவர் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவருடைய கஷ்டத்திலே அழிவிலே நான் ஒருபோதும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கவே கூடாது அலைலுயா அதை பெருமையாக பேசுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது எனக்கு விரோதமாக ஒரு கிரியை செய்தான் அவனை அடித்ததை பார்த்தாயா கர்த்தர் அவனை நஷ்டப்படுத்தினதை கண்டாயா அப்படியெல்லாம் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது அவர்களுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்கு பரிந்து பேசுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மோசிக்குள் இருந்த அடுத்த அனுபவம் அவன் தேவனை விசுவாசித்தான் அல்ல இல்லையா விசுவாசத்தினாலதான் மோசே சில காரியங்களை செய்தான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் தேவன் பேரில் மோஸ்டைக்கு இருந்த விசுவாசத்தினால் மோசை வெறுத்துவிட்ட மூன்று காரியங்கள் அவன் தெரிந்தெடுத்த மூன்று காரியங்கள் இந்த வேத பகுதிகளே நாம் பார்க்க முடியும் மோசை விசுவாசத்தினாலே வெறுத்துவிட்ட மூன்று காரியங்களில் முதல் காரியம் உலகத்தின் மிக சிறந்த பதவியை அவன் வெறுத்துவிட்டான் அலையா மோசை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் எழுத்து தேசத்திலே பாரவோனுடைய குமாரத்தியின் மகனாக வளர்க்கப்பட்டவன் சரித்திரம் சொல்லுகிறது அன்றைக்கு பாரவோனுக்கு ஒரே ஒரு குமாரத்தி தான் இருந்தாள் அந்த குமாரத்திக்கு பிள்ளை இல்லாதிருந்தது அதனால்தான் அவை மோசையை எடுத்து வளர்த்தாள் என்று சரித்திரம் சொல்லுகிறதாக இருக்கிறது எனவே இந்த மோசையை பார்க்கும்போது பாரவோனுக்கு அடுத்த பாரவோனாக வர வேண்டியவன் இந்த மோசை அந்த நாட்கள்ல எழுபத்து என்பது ஒரு பெரிய பேரரசு ஒரு வல்லரசாக இருந்தது அநேக தேசங்கள் எழுபத்தின் கீழே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியே மோசை விசுவாசத்தினால வெறுத்து விட்டான் அல்ல அவ்வளவு பெரிய பதவி சின்ன பதவி கூட கிறிஸ்துவுக்காக சிலருக்கு விட முடியல ஆனா எவ்வளோ பெரிய பதவி நினைச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு மனுஷனால பண்ணவே முடியாது இதுக்கெல்லாம் விசேஷித்த என்ன வேணும் விசுவாசம் வேணும் அலை இல்லையா இவ்வளோ பெரிய மேன்மையான பதவி எகிப்துக்கு ஒரு பெரிய பேரரசு எகிப்தின் கீழே இருந்த எல்லா சிற்றரசுகளுக்கும் ஒரு பெரிய பேரரசன் பேரரசனா வரப்போகிற அந்த பதவியே விசுவாசத்தினால மோஸ்ட் என்ன செய்தா வெறுத்தார் அலை லுயா ஒருவேளை அந்த பதவியே மோச வெறுக்கலன்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு மீட்பனாகவும் தலைவனாகவும் வந்திருக்க மாட்டார் அலை லுயா எனவே விசுவாசத்தினால தான் மோச அந்த பதவியை என்ன செய்தார் வெறுத்தார் நம்மால் ஜீரணிக்கவே முடியாது ஒரு பியோனு பதவி கூட என்ன என்ன செய்ய மாட்டேங்கிறோம் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் பதவி கூட நம்ம விட மாட்டேங்கிறோம் ஒரு மும்பர் பதவி கூட விட மாட்டேங்கிறோம் கிறிஸ்துக்காக ஆனால் எவ்வளோ பெரிய பதவி கர்த்தர்க்காக விட்டுருக்கிறார் அலை லுய்யா அதனால் தேவ நோக்கம் உங்கள் பேரில் இருக்குமென்னு சொன்னால் கர்த்துடைய ஊழிய அழைப்பு உங்கள் பேரில் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் கர்த்தர்க்காக எதையும் வெறுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் அலையூயா இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கர்த்தர் உங்களுக்கு பல பதவிகளை தந்திருக்கலாம் பல பொறுப்புகளை தந்திருக்கலாம் ஆனால் ஊழிய அழைப்பு தேவ நோக்கம் உங்களிடத்தில் இருக்குமென்னு சொன்னா நீங்க கர்த்தருக்காக அதை வெறுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் அலை மற்றபடி கருத்து தந்த ஸ்தானங்கள்ல கருத்து தந்த பதவிகளில் பொறுப்புகளில் நீங்க இருந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் அலை லுயா ஆனா இங்க மோசைக்கு மோசையின் மேல் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது ஒரு பெரிய திட்டம் இருந்தது அதனாலதான் மோசை விசுவாசத்தினால இந்த பதவியை என்ன செய்தா வெறுத்தார் அலையலையா ரெண்டாவது பார்க்கும்போது உலகத்தின் மிக சிறந்த இன்பங்கள் அதெல்லாம் அனுசிறார் வெறுத்தார் என்று பார்க்கிறோம் எக்தில் எல்லா சிற்றின்பங்களும் இருந்தது அன்றைக்கு எகிப்து எதற்கு நிழலா இருக்கிறது ஆவிக்குரிய ஞான அர்த்தம் எகப்து என்பது பாவத்தை நினசுகிறது காண்பிக்கிறது அப்போ எக்தில் எல்லா சிற்றின்பங்களும் இருந்தது அந்த சிற்றின்பங்களை எல்லாம் மோசே கர்த்தருக்காக வெறுத்தான் அலை லுயா இன்றைக்கு சில வாலிப தம்பி தங்கச்சிகள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் எல்லாம் வெறுக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் அலைலுயா இதை வெறுக்கும் போது அவன் ஒரு வாலிபன் அலை லுயா இதெல்லாம் வெறுத்து மீதியான் தேசத்தில் வந்து வரது தான் அவனுடைய விவாகமே நடந்தது அலை எனவே வாலிபத்திலேயே கர்த்தருக்காக உலகத்தின் ஆசை இச்சைகள் உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க வெறுக்கணும் வெறுக்கும் போது கத்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கம் தேவ திட்டத்தை மிக மிக அழகாக நேர்த்தியாக உங்களை கொண்டு செய்வார் இன்றைக்கு சில வாலிபர் தம்பி தங்கச்சிகளுக்கு உலகத்தை வெறுக்க முடியலை உலகத்தின் ஆசை இசைகள் சிற்றின்பங்களை வெறுக்க முடியல அதனால தான் தேவ நோக்கமும் தேவ திட்டமும் அவர்களை விட்டு விலகி போகிறது அன்பானவர்களே பிள்ளைகளுக்கு இவைகளை சொல்லிக் கொடுப்போம் வாலிய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை நேசித்து பாருங்கள் கர்த்தருக்காக இப்படிப்பட்ட உலகத்தின் ஆவியை வெறுத்து பாருங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை மிக அழகாக மிக நேர்த்தியாக உங்களை கொண்டு செய்வார் அல்ல லூயா எனவே வால்ய பிள்ளைகள் மோசையை போல வாலிபத்தில் உலகத்தின் சிற்றின்பங்களெல்லாம் வெறுக்கணும் மோசைக்கெல்லாம் இலவசமாக இருந்து இருந்து அவர் பேரரசனாக இருந்தால் இதெல்லாம் இலவசமாக அனுபவிக்க முடியும் நீங்க தேடி தேடி போகிறீர்கள் நீங்கள் உலகத்தின் ஆசைச்சைகளை தேடி தேடி போகிறீர்கள் ஆனா மோசைக்கு தேடி போகாமலே எல்லாம் இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டான் அலைலுயா எனவே தேவ ஜனம் உலகத்தின் சிற்றின்மங்களை எல்லாம் நாம் செய்யணும் வெறுக்கணும் அது நமக்கு ஆகாத காரியம் மூன்றாவது இந்த மோசை வெறுத்தது உலகின் மிக சிறந்த பொக்கிசங்கள் எழுபத்தின் பொக்கிசங்களை எல்லாம் அவர் வெறுத்தான் அன்றைக்கு யுப்த் என்பது ஒரு பெரிய பேரரசு அங்கதான் எல்லாம் வர்த்தகமும் நடக்கும் தங்கமும் வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் திரளா என்ன மோசை வெறுத்தான் எதற்காக விசுவாசத்தினால வெறுத்தார் இதுவல்ல மோசை குறித்து நோக்கம் தேவ நோக்கம் யுக்துல பாரவோனா இருந்து சிற்றின்பங்களை எல்லாம் அனுபவித்து அந்த உலகத்தின் பொக்கிஷங்களே இருப்பதெல்லாம் மோசை குறித்து தேவனுடைய நோக்கம் விசுவாசத்தினாலே அவைகளை எல்லாம் வெறுத்தான் என்று பார்க்கிறோம் அலேலுயா எனவே வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் எல்லாருமே தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வ நோக்கம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் விசுவாச கண்களால் அவைகளை பாருங்கள் உலகத்தையும் உலகத்தின் ஆவிகளுக்கும் விலகி இருங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை பெரிதாக செய்வார் அல்ல லுயா இங்கே பார்க்குறோம் மோச வெறுத்த மூன்று காரியங்கள் இன்றைக்கு அநேகர் இந்த மூன்று காரியங்களுக்கு தான் ஓடுறாங்க மனைவி பார்க்க நேரம் இல்லை பிள்ளையை பார்க்க நேரம் இல்லை குடும்பத்தை கவனிக்க நேரம் இல்லை ஒன்றுக்கு நேரம் இல்லை கருத்துற தேட நேரம் இல்லை ஒன்றுக்கு நேரம் இல்லை எதுக்கு நேரம் பெரிய பதவியில வரணும் பணம் சம்பாதிக்கணும் உலகத்தின் பல காரியங்கள் என்ன செய்யணும் தேடும் இதுதான் இந்திய மனிதர்களுடைய அதிகமான நோக்கம் இன்றைக்கு மனிதன் இதைத்தான் தேடுகிறான் உலகத்தின் பதவி உலகத்தின் இன்பம் உலகத்தின் பொக்கிசம் ஆனா மோசே எல்லாம் இருந்தும் அப்படியே வெறுத்து விட்டார் அலையலூயா எனவே அன்பானவர்களே கருத்தர் தருகிறதுல சந்தோஷமாக இருங்க கருத்தருக்கு தெரியும் உங்களுக்கு எதை தரணும்னு சொல்லிட்டு உலகத்தின் பொக்கிசத்தை தாராரா சந்தோஷமாக வச்சுக்கோங்க அது கருத்தருக்காக பயன்படுத்துங்க அலையிலுயா உலகத்தில் பெரிய பதவி தருகிறாரா சந்தோஷமாக அந்த பதவியில் இருங்க கருத்தருக்காக செய்யுங்க அலை இல்லையா ஆனால் தேவ நோக்கமும் தேவ அழைப்பும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவ திட்டம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்காதீங்க அதை உதறி விடுங்கள் கர்த்துடைய ஊழியத்துக்கு வாருங்கள் கர்த்தர் அதுலதான் உங்களை வைத்து அவருடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவார் எனவே மோசைக்கு வெளிச்சம் இருந்தது விட்டான் அடுத்து மோசை தெரிந்து கொண்ட மூன்று காரியங்களை பார்க்கிறோம் துன்பத்தை அவன் தெரிந்து கொண்டான் பொதுவா துன்பத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க தெரிந்து கொள்ள மாட்டான் ஆனா கிறிஸ்துக்காக சில துன்பங்கள் வந்தாலும் அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அலை லுய்யா மோசை ஏன் துன்பத்தை தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்காக தேவனுடைய நோக்கம் தேவனுடைய திட்டம் என்னிடத்துல நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் மோசே துன்பத்தை என்ன செய்தார் தெரிந்து கொண்டார் அலை அதனால அதனாலதான் பௌலப்போஸ்தலன் மிக அழகாக சொல்லுவார் வாசிக்கலாம் ரெண்டு திம்பத்தி மூன்று பதினொன்றே வாசிப்போம் இக்கோனியா எனக்கு உண்டான துன்பங்களையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றின் நீங்களாக்கி விட்டார் இங்க பவுல் சொல்லும் போது கிறிஸ்துவ நிமித்தம் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த பவுலும் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பெரிய ஐஸ்வரியவானா இருந்தார் என்று சொல்லி ஆனா கிறிஸ்துவுக்காக அவ எல்லாவற்றையும் விட்டு துன்பத்தை என்ன செய்தா சகித்தார் ஏன் சகித்தார் தெரியுமா இந்த துன்பத்துக்கு எல்லாம் பரலோகத்தில் பெரிய ஆசிரவாதம் இருக்கிறது அலைலுயா தேவனுக்காக இந்த உலகத்துல நீங்கள் எந்த துன்பங்களை அனுபவித்தாலும் எந்த பாடுகளை அனுபவித்தாலும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எந்த கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதற்கு ஏற்ற பலன் மகிமையிலே நமக்கு இருக்கிறது அலைலுயா எனவே அன்பானவர்களே கிறிஸ்துக்காக பாடுகளையும் துன்பங்களையும் எல்லாவற்றையும் சகிக்க ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தப்படும்போது கருத்துடைய நோக்கம் திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் அழகாக என்ன செய் நிறைவேறும் மூன்றாவது தேவ ஜனத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை அவன் என்ன செய்தான் தெரிந்து கொண்டான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் அன்றைக்கு எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் தேவ ஜனத்தோடு தான் நான் இருப்பேன் என்று சொல்லி தேவ ஜனத்தோடு இருப்பதை அவன் தெரிந்து கொண்டான் அலைலுயா அன்பான தேவ ஜனமே தேவ பிள்ளைகள் எளியவர்களாக இருந்தாலும் படிப்பறிவு இருந்தாலும் அவர்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் தெய்வ பிள்ளைகளோடு இருங்கள் அலை லுயா உலக மனிதன் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பட்டத்தாரியா இருந்தாலும் அவர்களோடு பேசுங்கள் அன்பு கூறுங்கள் பழகுங்கள் ஆனால் ஐக்கியம் என்பது வேண்டாம் அலையிலுயா எனவே ஐக்கியம் என்பது தேவ ஜனத்தோடு இருக்க வேண்டும் தேவ இருக்க வேண்டும் அன்றைக்கு மோசே தேவ ஜனத்தோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று நினைத்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எழுபத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் அவ்வளவோ கஷ்டப்படுத்தப்பட்ட நிலவரத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்களோடு ஐக்கியமா இருப்பதான் மோசே தெரிந்து கொண்டார் அன்பானவர்களை பாடுகள் வந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி போராட்டங்கள் வந்தாலும் சரி அவமானங்கள் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி தேவ ஜனத்தோடு நில்லுங்கள் தேவ ஜனத்தோடு ஐக்கியப்படுங்கள் அதுல பெரிய நன்மைகள் உண்டு பெரிய ஆசிர்வாதங்கள் உண்டு அடுத்து தெரிந்து கொண்டார் ரெண்டு குருந்திய பனிரெண்டு பத்தை வாசிக்கலாம் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவி நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் இங்க பவுன்ஸ் சொல்லும்போது குருந்து சபைக்கு சொல்லுகிறார் எனக்கு வரும் நிந்தைகளில் நான் பிரியப்படுகிறேன்னு சொன்னா எந்த நிந்த கிறிஸ்துவி நிமித்தம் வருகிற நிந்தை அலையிலுய்யா தேவ ஜனமே கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும்போது கிறிஸ்துவுக்காக நீங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும்போது சில நிந்தைகள் வரும் சில கஷ்டங்கள் வரும் ஆனால் அதில் பிரியப்படுங்க அதில் பெரிய ஆசிர்வாதங்கள் இருக்கிறது அலையுய்யா நம்முடைய சகோதரர்கள் சிலர் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார்கள் எத்தனையோ இடங்களில் அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் நிந்திக்கிறார்கள் அடிக்கிறார்கள் ஆனால் அடியும் வாங்கிட்டு நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வரும்போது சந்தோஷமாய் வருகிறார்கள் அலையுயா அதை அதையன் கண்கூட நான் பார்த்தேன் ஒரு நாள் சுயசிசி ஊழியத்துக்கு சென்றிருந்த போது நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் நிந்திக்கப்பட்டார்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகப்பட்டார்கள் நாங்கள் அந்த ஸ்பாட்ல அவங்க கூட உண்டு ஆனால் நாங்கள் கொஞ்சம் தூரமாக விலகி நின்றோம் ஏன்னா நாங்கள் போய் அந்த மனிதர்களோடு பேசி எதுவுமே செய்ய முடியாது அவர்கள் தேவனே அறியாதவர்கள் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனில் அவர்களை இப்போ பார்க்கும்போது மகிழ்ச்சியாய் வந்து சொன்னார்கள் சந்தோஷமாய் நின்றார்கள் அல் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையில் பரலவகத்தில் பெரிய பொக்கிசம் இருக்கிறது அல் எனவே அன்பானவர்களே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை நமக்கு பெரிய ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் அன்பானவர்களை இங்கே கத்துடைய வார்த்தையை நான் நிறுத்துகிறேன் மூசை குறித்து ஐந்து அனுபவங்களை சொன்னேன் மூசை அழைக்கப்பட்டவன் மோசை சாந்த குணம் உள்ளவன் மோசை உண்மை உள்ளவர் தன் சகோதரிக்காக பரிந்து பேசினவர் விசுவாச தேவனை விசுவாசித்தவர் தேவனை விஸ்வாசித்தினால அநேக ஆசிர்வாதங்களை விட்டார் அதை காட்டிலும் மேன்மையான பரலோக ஆசீர்வாதங்களை கருத்தர் கொடுத்தார் அலையிலாம் எனவே இந்த காரியங்களை சொல்லி நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் இந்த மோசைக்குள் இருந்த நல்ல அனுபவங்கள் நமக்குள்ளே வரும் என்று சொன்னார் இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம் நம்முடைய குடும்பத்துக்கு பெரிய பிரோஜனமா இருப்போம் நம்முடைய சபைக்கும் தேசத்திற்கும் மிகவும் ஆசிர்வாதமா இருப்போம் எனவே நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஆலை லூய் ஆலை தகப்பனே ஸ்தோத்துரோம் ஸ்தோத்துரோம் ஸ்தோத்ரோம் நல்லா உணர்ந்து செபிங்க அடிக்கடி கருத்துடைய வார்த்தை கேட்கிறோம் அடிக்கடி கருத்துடைய வார்த்தை கேட்டு நம்ம கடினப்படுத்தக்கூடாது நம்முடைய இருதயத்தை நல்லா ஆண்டோருக்கு விட்டு கொடுங்க தெய்வ ஜனமே ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தரவங்களை கொண்டு வரவில்லை ஒரு திட்டம் இல்லாமல் கர்த்தரவங்களை கொண்டு வரவில்லை கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் மோசையை அழைக்கவில்லை ஓ ரீபா லாபா தூடா ஹாதுனா எல்லோரும் கேளுங்க ஆண்டோர் சமூகத்தில் ஏசப்பா மோசைக்குள்ளே இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை கொடுத்துருக்கிறீரே எனக்கு தாங்கப்பா நீர் மோசை அழைத்தது போல என்னையும் அழைத்திருக்கிறீரே மோசை பயன்படுத்தினது போல என்னையும் பயன்படுத்தும் ஐயா மோசையின் இடத்துல உம்முடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறினது போல என்னுடைய வாழ்க்கையிலோ உம்முடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறட்டும் ஐயா ஆலை லோயா ஆலை எல்லாரும் கேளுங்க வாலிவ தம்பி தங்கச்சி நல்ல ஆண்டவர்கிட்ட கேளு ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நீ நினைக்கிறது போல அல்ல உன் நினைவுகள் அல்ல உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் ஆலை லோயா ஆலை லோயா ஓ ரீவாலா

தகப்பனே சோத்ராம் சூத்ராம் சோத்ராப்பா அழைத்து நோக்கங்களை நிறைவேற்றும் ஐயா அழைத்து நோக்கங்களை நிறைவேற்ற முடியா ஜெபிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எல்லாரும் நல்ல ஆண்டோர் சமூகத்தில் கேளுங்க கேட்கும் போதுதான் கருத்த நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் திறந்து சொல்லுவோம் என்னை என்னை எதற்காக எதற்காக தெரிந்தெடுத்தி நோக்கத்தை நிறைவேற்றும் ஐயா திட்டத்தை நிறைவேற்றுமையா நோக்கத்துக்கும் திட்டத்துக்கு நேராக என்னை நடத்துமையா ஆலை லோய் ஆலை லோயா மிகுந்த சாந்தகுணமுள்ளவரா இருந்தாரு அந்த அனுபவத்தை தாரோ சாந்த குணத்தை தாரோ பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசும்போது சாந்தமாக

சாந்த குணத்தை தாருமையா கோபத்தை மாற்றி போடு தகப்பனே எரிச்சலின் ஆவி எங்களை விட்டு மாறட்டோ ஓ ரீவா லாவா ஹந்துனா ரேமா லவா சந்தர ஹந்துனா ஆலை லோய் தகப்பனே ஸ்தோத்ரா ஸ்தோத்ராப்பா எங்களை உண்மையுள்ளவனாய் மாற்றுமையா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயோ உண்மையுள்ளவனா இருக்கணும் கணவன் மனைவி உறவுலே உண்மையா இருக்கணும் பெற்றோர் பிள்ளை உறவுலே உண்மையுள்ளவனா இருக்கணும் எஜமானன் வேலைக்காரனுங்கிற உறவிலே உண்மை உள்ளவனா இருக்கணும் மற்றவர்களோடு பழகிற விஷயங்கள்லே அயலகத்தாரோடு உண்மை உள்ளவனா இருக்கணும் ஆண்டு அந்த கிருபை தாரோ மோசமுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனா இருந்தாரு ஆண்டு வர அதே போல என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஊழிய பாதைகளிலும் ஆண்டு வரே இருக்கிற காரியங்கள்லையும் நான் உண்மை உள்ளவனா இருக்கணும் உண்மை இருக்கணும் அதற்கேற்ற கிருபை தாரோ அதற்கேற்ற பலனை

ஆலையிலோ யாலை லோயா எல்லாரும் கேட்போ எத்தனையோ காரியங்களை உண்மை தவறுகிறோம் எத்தனையோ காரியங்களை உண்மை தவறுகிறோம் ஆலையிலோ யா உணர்வடைந்த ஆண்டு சமூகத்தில் கேட்போ கர்த்தாவே என்னை உண்மை விளவனாய் மாற்றோம் உண்மை உழவனுக்கு பரிபூரண ஆசிர்வாத்தை வைத்திருக்கிறீரே நான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னை உண்மை உழவனாய் மாற்றுமையா ஆலையிலோ யாலையிலோ யாழை லோயா தகப்பனே ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம்

நன்றாக பரிந்து பேசினப்பா அவர்களுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது ஒருவேளை தெய்வ ஊழியர்களுக்கு விரதமாகவோ நடத்துகிறவர்கள் விரோதமாகவோ மற்ற சகோதரர்களுக்கு விரோதமாகவோ விரோதமாய் பேசுகிறதுனால சில தண்டனைகள் வரும் என்று சொன்னால் அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணப்பா எங்கள் சபையின் விசுவாச குடும்பத்தார் ஒருவர் கூட ஒருபோதும் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசவே கூடாது எல்லாரையும் கர்த்த தகப்பனே மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியத்திலிருந்து விலக்கி பாதுகாப்பு

உங்களுடைய திட்டத்தை செய்ய உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற உமக்காக வர கர்த்தர் கிருபை தாருமையா ஆலையிலோ யாலையிலோ யா ஓப்பனே சோத்ரா சோத்ராப்பா ஆலையிலோ யாலையிலோ 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 யா அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ தாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்த வல்லோ அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ தாம் அழைப்பதில் விழிப்பு வல்லூர் புழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன் உழைத்திடுவோம் அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூக மதில் அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூக ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நான் துமே சரை

I am எல்லாரும் கரங்களை தேடி கர்த்தரை மகிவுப்படுத்துவோம் ஓ ரிவாலா வா தூட அகந்து நாஹா ரே மாலா சந்தர ஓட கந்துநஹா ஓ சியால பல ரீ கபல பல தூட பல தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா பரிசுத்த ஆராதனையில வந்து உம்மை பாடி ஆராதிக்க கருத்து தகுந்த கிருபைகளுக்கு ஆய் ஸ்தோத்துறோம் சில காரியங்களுக்காக செபிக்க கருத்து அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்ரப்பா தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் மோசையின் அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே ஐந்து காரியங்களை பார்த்தோம் மோசை அழைக்கப்பட்டவர் குணம் உள்ளவர் உண்மை உள்ளவர் அவர் தன் சகோதரிக்காக பரிந்து பேசினவர் தேவனை விசுவாசித்தவர் என்கிற தலைப்பிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் கருத்து அந்த அனுபவத்தில் நடத்துமையா நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களில் அழைக்கப்பட்டதை நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் அறிந்து அதற்கு நேராய் ஓட கர்த்தரை எங்களுக்கு நல்ல கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று இருக்கிற ஒவ்வொருவருக்கு காய் ஸ்தோத்துகிறோம் எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்ரோதிக்கும்படியா செபிக்கிறோம் எல்லாரிடத்திலையும் ஆவியனுடைய பலமான கிரியைகள் உண்டாக ஜெபிக்கிறோம் கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க இந்த நாட்களில் அதிகமாய் மோடு ஐக்கியப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டு தொடர்ந்து வருகிற இந்த இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரே நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றோடும் கர்த்தர் நிறைவாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் உடைய கரத்திலேயே தருகிறோம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துக்கிறோம் கர்த்தர் ரெட்சகரமாகியே ஏசு கிறிஸ்து நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் லேலுயா 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 To <todigana> the Magi, Nam Y Suraja, To Magi, Nam Y Suraja, okay. To Magi, Nam Y Suraja, uke. நம்முடைய கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவையனுடைய ஐக்கியம் ஸ்நேகம் வழி நடத்துதலும் பாதுகாவல் இன்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாக நம்முடைய விசுவாச குடும்பத்தாரோடும் இருப்பதாக ஆமையன் அலேலுயா அலேலுயா கர்த்த தாமே அவர்